ஹலோ எப்படியோ வெல்கம் லோ சுக்ளவர் நான் உங்க பிரகாஷ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பல்ஸ் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் டிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சூப்பர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன் மத்திய அரசு ஒரு அறிவுப் பொண்ணு வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அறிவு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து அவங்க அவங்களோட ரேஷன் கார்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்டா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி தேதி தொடங்கி இப்போ நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கூட்டத்தொடரின் போது போலி ரேஷன் கார்டுகள் தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு உறுப்பினர் வந்து கேள்வி எழுப்ப எழுப்பியிருக்காரு ஸோ அதற்கு வந்து பாஜகவை சேர்ந்த மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி எழுத்து மூலமாக அவர் ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைகளின் தரவுகள் டிஜிட்டல் மையம் போலி அட்டைகளை நீக்குதல் நிரந்தரமான குடிபெயர்வு இறப்புகள் தகுதியற்ற அல்லது ஒரே பெயரில் இரண்டு ரேஷன் கார்டுகள் போலி அட்டைகளை கண்டறிதல் போன்றவை கடந்த ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா சுமார் நாலு புள்ளி இருபத்தெட்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களை ரத்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு தான் போலி ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு சர்க்குலர் சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டையுடன் ஆதார் அட்டைகளை இணைக்காத நிலையில் எந்த குடும்ப அட்டையும் இதுவரைக்கும் ரத்து செய்யப்படலை அப்படின்னு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாநில அரசுகள்லாம் என்ன மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டோட ஆதார் அட்டையும் இணைக்கல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்காத நிலையில் எந்த ஒரு குடும்ப அட்டையும் நாங்கள் ரத்து செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது இப்போ வருகிற டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரை ரேஷன் அட்டைகளுடன் ஆதாரை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆதாரை இணைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுவரை ரேஷன் பொருட்கள் வழங்குவதை மறுக்கக்கூடாது மத்திய மாநில அரசுகளுக்கு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் வந்து வருகிற டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே ரேஷன் கார்டோட ஆதார் அட்டையை இணைச்சிடணும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர்கள் மட்டும் இணைக்கூடாது குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் வந்து ஆதார் அட்டையில் ரேஷன் கார்டோடு இணைச்சிடணும் அப்படிங்கிறாங்க இதுவரை ரேஷன் பொருட்களை வழங்குவதை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே ரேஷன் கார்டோட ஆதார் கார்டை இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் உங்கள் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லிங்க் பண்ணிருங்க லிங்க் பண்ணாமல் இருந்தால் டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து உங்கள் ரேஷன் கார்டு வந்து போலியானதாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசுலேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுமே வந்து உங்களோட ரேஷன் கார்டில் உங்களோட ஆதார் அட்டை மெர்ஜ் ஆகிருக்கா லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க அது செக் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ஆல்ரெடி பின் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ரேஷன் கார்டில் ஆதார் ஆட்டை இணைக்கல அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே இணைச்சிடலாம் ஈஸியாக வந்து லிங்க் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் நம்ம சில வீடியோவில் சொல்லியிருப்போம் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களோட ரேஷன் கார்டை ஆதார் அட்டையோடு இணைச்சிருங்க இணைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களோட ரேஷன் கார்டை வந்து தகுதி நீக்கம் செய்வாங்க ஸோ மற்றொரு வீடுகள் சந்திக்கு மாதிரி உங்களோட மருந்து விட உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்